தப்பா பேச கூடாதம்மா. ஆயிரம் பேர் வந்தா என்ன, அஞ்சு பேர் வந்தா என்ன, கோவில் கோவில் தானே, நேரத்துக்கு போய் பூஜை பண்ண வேண்டாம். நான் வர்றேம்மா. இனிமேல் போய் விளக்கெல்லாம் கழுவி சுத்தப்படுத்தி பூஜை பண்ணி மகமாய் சாப்பாடு கொண்டா வந்துருப்பா கோவிலுக்கு. பிரார்த்தனை வீண் பகலப்பா, மகமாயி கண்டறந்து பார்த்துட்டா, அந்த மகமாயி கண்டறந்து பார்த்துட்டா. நேரம் போய் உங்க அப்பா பாரு, இந்த நிலைமையில அவர் உன்னை பார்த்தாருன்னா அப்படியே பூரிச்சு போயிடுவாருப்பா, பூரிச்சு போயிடுவாரு. உசாரியா ஏட்டையா, வாய்யா, நல்ல சமயத்துக்கு வந்திருக்கிற ஐயா, வாய்யா, இங்க பாரியா கோபால, அவன் எப்படி இருக்கிறான் பாருயா. உசாரியா, என் கண்ணே என்னால நம்ப முடியலையே, என் மகன் கோபால் ஆயுவன், என் பைத்தியக்கார பிள்ளை ஆயுவன். ஒரு மந்திரம் போல ஒரு வைத்தியமும் பார்க்கலையே, எப்படிங்க இவனுக்கு பைத்தியம் தெரியுது, என்னால நம்பவே முடியலையே. நம்ப முடியலையா ஏட்டையா? நம்பிக்கைங்கிற வார்த்தைக்கே இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? தெய்வம், அந்த தெய்வத்துக்கு முன்னாலேயே நின்னுட்டு நம்ப முடியலையேன்னு வாய்கூசாம சொல்றிய ஐயா. ஐயா, எனக்கு மூளையை கூடன்னு உன் பையன் வேண்டிக்கிட்டான், என் பையனுக்கு அறிவை கூடன்னு நீ வேண்டிக்கிட்டேன், வாழ வேண்டிய இந்த குருத்த வளர விடுன்னு நானும் வேண்டிக்கிட்டேன். ஒருத்தருக்கு மூணு பேரா வேண்டிக்கிட்டு இருக்கிறமே, அதுக்கு தாயா பலன் கிடைச்சு போயிருக்கு. அம்மன் கண்டறந்து பார்த்துட்டா, உன் மகனுக்கு அருள் கிடைச்சு போயிடுச்சு, அந்த அம்மன் அருள் கோபாலுக்கு கிடைச்சு போயிடுச்சு. கோபால், உங்க அப்பாவுக்கு உன் கையாலேயே பிரசாதம் கொடு. இந்த மருந்தை உள்ள போய் வாங்கி வாப்பா. கோபால வாங்க, ஏடியா வாங்க. உங்க உடம்புக்கு என்ன? நான் நல்லா தாங்க இருக்கேன். நம்ம பையன் விஷயமா வந்தாங்க, அவனுக்கு நான் தான் உடம்பு குணமாயிடுச்சேன். அது சரிங்க, நீங்க புதுசா கார் வாங்கிருக்கீங்க, நம்ம பையனும் வண்டி ஓட்டணும் கூட நல்லா தெரியும். உங்ககிட்ட டிரைவர் வேலைக்கு சேர்த்து விடலான்னு வந்தங்க. ஆல் ரைட் கோவலே, இனிமே என் காருக்கு நீ தான் டிரைவர். ரொம்ப நன்றி. என்ன ஏட்டைய சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷங்க, நல்ல டானிக் சாப்பிட்ட மாதிரி ஆச்சுங்க. புசாரையா பாய்யா, பாபா வடக்கு பிறந்திய, எப்ப வந்த? எல்லா பேருக்கும் பொருந்தியா தரிசனம் நல்லபடியா கிடைச்சதா? நல்ல திருப்தியா முடிஞ்சதுங்க. இன்னும் நல்ல சமாச்சாரங்க, ஊருக்கு போறப்ப உங்க கையில 1000 ரூபாய் பணம் கொடுத்துட்டு போனீங்களா, அந்த பணம் உங்க கைக்கு மாறின உடனே விஷயமே மாறி போயிடுச்சுங்க. வடக்க யாத்திரை போன இடத்துல தூரத்து உறவுக்காரங்களும் வந்திருந்தாங்க, விளையாட்டா பேச்ச ஆரம்பிச்சோம். கடைசியில் அவங்க வீட்டுல கல்யாணத்துக்கு பையன் இருக்கிறதா தெரிஞ்சது, என் பொண்ணுக்கு பேசி முடிவு பண்ணிட்டு வந்துட்டாங்க. அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்ட கொடுத்து வச்சிருந்தேனே அந்த பணத்தை வாங்கிட்டு போய் தான் கல்யாண ஏற்பாட்டில் கவனிக்கணும். அப்ப பணத்தை கொடுக்குறீங்களா? ஆ, தரேன்ப்பா, தர்றேன். வந்து இன்னைக்கு சுபக்கிழமை, நீயோ சுபகாரியம்னு வேற சொல்ற. ரெண்டு நாள் கழிச்சு வெள்ளிக்கிழமை நல்ல நாள், அன்னைக்கு தரேனே. அதுவும் சரிதாங்க. அப்ப நான் வரட்டுங்களா? போயிட்டோம்ப்பா. ஆ, வெள்ளிக்கிழமை அவசியம் வந்துடுறேங்க. பணத்தை மகமாய் காலில் வச்சு கொடுத்துருங்க, வர்றேங்க. உன் பாதத்தை உன் அனுமதியோட அந்த பணத்தை நாட்டேன். இப்ப உன் பாதத்துல வச்சுதான் பணத்தை திருப்பி கொடுக்கும்படி கொடுத்தவன் என்ன கேட்டுட்டு போறான். எங்க இருந்துமா நான் கொடுக்க போறேன்? உன்னை நம்பி வெள்ளிக்கிழமை கொடுக்குறேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். நீதான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணணும். நீ ஏற்பாடு பண்ணிடுவேன். கோமா இருக்காரு போல இருக்கு. ஏன் டாக்டரியா, கோவத்துக்கு ஏதாவது மருந்துண்டா? மருந்தா? கைய விடுங்க. ஏய் கழுத, உனக்காக நான் எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன், இவ்வளவு லேட்டா வர்றது? ஆமா, உனக்கு என்ன சின்ன பாப்பா நினைப்ப? இன்னும் என்ன உனக்கு பாவனதாவணி? ஒரு ஃபாரின் டாக்டரோட உட்பி ஒய்ஃப்
ஜோரா புடவை கட்டிக்கிட்டு இம்ப்ரெசிவா இருக்க வேண்டாம். இந்த பாரு, நாளையில இருந்து நீ பாவாடை கட்ட கூடாது, புடவை தான் கட்டணும். சரி. நாளையில இருந்து நீ இவ்வளவு லேட்டா வரக்கூடாது, சீக்கிரமா வரணும். சரி. நாளையில இருந்து நீ இவ்வளவு தள்ளி உட்கார கூடாது, என் பக்கத்துல உட்காரணும். சரி. ஓகே, கம் ஆன். ஆசை. ஏய், நாளையில இருந்து இப்படி நீ ஓட கூடாது. சரி சரி, எங்க அப்பா வர நேரம் ஆயிடுச்சு, நான் நாளைக்கு வரேன். எனக்கு ஒரு 1000 ரூபாய் அவசரமா தேவைப்படுது, உன்னால கொடுக்க முடியுமா? என்னமா இது, நான் தலை போற விஷயத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கேன், நீ குழந்தை மாதிரி சிரிக்கிறியே. ரூபாய்க்காக இப்படி புலம்புறீங்களே, இப்ப உங்களுக்கு 5000 ரூபாய் வேணுமா? சொல்லுங்க, நான் வாங்கி தர்றேன். என்னமா சொல்றேன், 5000 ரூபாய் நீ வாங்கி கொடுக்கறியா? அந்த மாதிரி 10 மடங்கு பணம் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒருத்தர் இருக்காருப்பா. யாருமா அது? பண்ணையார் மகன்பா. அடடே, பாபுவை சொல்றியா? ஆமாப்பா, என் வார்த்தைக்கு அவரு ரொம்ப கட்டுப்பட்டவரு. கட்டுப்பட வேண்டியது அவன் கடமையாச்சம்மா. என் மேல அவருக்கு ரொம்ப பாசம்ப்பா. பாசம்னு சொல்லாதம்மா, பக்தின்னு சொல்லு. அப்பா, இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா புரியுதுமா. அவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து அவனை காப்பாத்தணுமே, இப்ப அவன்கிட்ட உதவின்னு போயினா அவன் மறுக்க மாட்டான்னு நீ நினைக்கிற உண்மைதாம்மா? உண்மைதான். ஆனா அவனா அன்னைக்கு 2000 ரூபாய்க்கு பரிசு கொடுத்தப்போ உயிரோட மதிப்பு 2000 அடங்காதுன்னு நீ தான் மாத்திட்ட. இப்ப நாமே வலுவில் போய் அவன்கிட்ட 1000 கேட்ட, என் உயிரோட மதிப்பை 2000 குறைச்சிட்டீங்களே, அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு அவன் விளையாட்ட கேட்டுட்டான்னா? வேண்டாம், அவன்கிட்ட போய் நாம உதவி கேட்க வேண்டாம், அது தப்பு. நான் எப்படியோ சமாளிச்சுக்கிறேன். வரும்போதே மகமாயி கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். நமக்கு என்னம்மா, நமக்குன்னுதான் அவ ஒருத்தர் இருக்கிறாளே. அம்மா, தாயே, எங்க பண்ணையாரு சொன்னாரு அந்த கோயில் இதுதாங்க. இனிமே நீங்க சினிமா படத்தை இங்கேயே எடுத்துக்கலாம். சினிமா படக்காரா இவங்க? சார், உங்க படத்துல யார் கதாநாயகி, யார் கதாநாயகி? கோமானி வேஷம் யார் சார்? ஏண்டா சிலுப்புற, ஏண்டா சிலுப்புற, ஒரு இடத்துல நில்லுடா. பட்டி காட்டம் யானையை முறைச்ச மாதிரி. உங்க ரெண்டு பேர்ல யார் யானை? இது வளைஞ்ச யானை, இது நிமிந்த யானை. என்ன கணக்கு அது? அதாவது சீக்கிரத்துல உனக்கு தும்பிச்சாங்க, ஏன் வளருமா? நீ நல்ல அகலமான இடத்துல ராத்திரிய வளர்ந்தாலும் வளரும். வளர்த்து வளர்த்து எல்லாரையும் வளைச்சு போட்டுக்கிறேன். வளைச்சு போறதோட இரு, வாயில போட்டுக்காத. அது இப்பதான் போன வாரம் போய் கிடைச்சாங்க. பெயிண்டையா கேக்குறாரு அவரு, உள்ள போகலாமாங்கிறாரு. அதுதான் உடனே ஜன்னல் வழியா ஹீரோயின் வழிய பாக்குறா. பார்த்த உடனே என்ன சார், ஒரு ஷாக்கு, அப்படியே அவளை தூக்கி வாரி போடுது. ஏன் அங்க வில்லன் ஒரு கார்ல அப்படியே அந்த ரயில ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றான். என்ன பண்ணுவா ஹீரோயினி? என்ன பண்ணுவா? ரயில் இருக்கிற செயின புடிச்சு இழுத்து நிறுத்தினாக்கா போலீஸ் வருது. போலீஸ் கிட்ட அந்த வில்லனை மாட்டி கொடுக்க வேண்டியதானே? அவ்வளவுதானே, மாட்டி கொடுக்க மாட்டா. இது சினிமா கதை, அதுதான் புதுமை. ஜன்னல் வழியா அப்படியே எகிரி வழிய குதிச்சா, வயக்காட்டுல குதிச்சா, குதிச்ச உடனே உழுந்து எழுந்து ஓடுறா, 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 ஓடிட்டே இருக்கிறா. எங்க ஓடுறா? எங்க ஓடுறா? வயல்ல நண்டு பிடிக்க ஓடுறா. எங்கயா ஓடுறா? டோன்ட் டிஸ்டர்ப். நேரா இந்த கோயிலுக்கு வர்றா சார். ஒண்ணுட்டீங்க சார். சார்,
இந்த கோயிலுக்கு வந்த உடனே இந்த மணி அடிக்கிறவன அவ பாக்குறாளா? பாத்தா அந்த நேரத்துல நீ புளியார் கோயில தேங்காய் திருட போயிருந்தேன், அதனால பார்க்க முடியல. அங்கதான் போயிட்டு உடனே உள்ள வந்தா அப்படி டேம் பண்ணி பார்த்தா பார்த்த உடனே இன்னொரு ஷாக், அங்கேயும் வில்லன் துரத்திக்கிட்டே வர்றான் சார். பொம்பளை என்ன பண்ணுவா? தவிக்கிறான், தக்காளி விக்கிறான், தத்தளிக்கிறான், தத்தளிக்கிறான், அப்படியே துடிக்கிறான், வடிக்கிறான். இங்கதான் நீங்க கவனமா கேட்கணும். கேட்கறேன் சார், பணத்தை போட்டுக்கிறேன். படத்தினுடைய முக்கியமான பாயிண்ட் இங்கதான் ஜாயிண்ட் ஆகுது. நேரா கதாநாயகி கோயில் அப்படியே எட்டி பார்த்தா பார்த்த உடனே பளீர்னு ஒரு மின்னல் இல்ல ஐடியா ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் இந்த படத்திலேயே உள்ள புதுமை. நேரா கதாநாயகி கர்ப்பகிரகத்துக்குள்ளவே போறான். போன உடனே அங்கிருந்த அம்மன் சிலையை தூக்கி, நானே அந்த அம்மன் மாதிரி அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டான். அவ்வளவுதான் சார், வில்ல வந்தான், கதவு வழியா உள்ள பாக்குறான். உள்ள அம்மனை போலயே அலங்காரமா உட்கார்ந்து இருக்கிற நம்ம ஹீரோயினிய பார்த்து அம்மன்னே நம்பி பயந்து அலறி ஓடுறான். எப்படி மன்னிக்கணுங்க, இது வரைக்கும் நான் பேசாமத்தான் இருந்தேன். ஏன்னா உங்க கதையும் ஓட்டமும் ரயில்லையும் வயல்லையும் தான் இருந்தது. இப்ப கர்ப்ப கிரகத்துக்குள்ளேயே வந்து அம்மன் சிலையே தூக்கணும்னு சொன்னீங்க பாருங்க. அது மட்டும் வேண்டாங்க, என்னால அனுமதிக்க முடியாது. எங்களுக்கு ஒண்ணு இறமே வேண்டாம். இந்த கோயிலுக்கு 5000 ரூபாய் நன்கொடை கொடுக்கறோம். 5000 கொடுக்கறீங்கல்ல, அப்புறம் என்ன அம்மனை தூக்கி தனியா வச்சுட்டு படத்தை எடுங்க. கனக பிள்ளையா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, இந்த கோவிலுக்குள்ள படம் முடிக்கிறதுக்கு என்னால அனுமதி கொடுக்க முடியாது. நீங்க என்ன அனுமதிக்கிறது? இது ஏன் கோயில்? அனுமதிக்கிறதும் அனுமதிக்காம இருக்கிறதும் ஏன் இஷ்டம் சார்? எப்படி வேணாலும் படம் எடுக்கும். உங்களை ரொம்பவும் கெஞ்சு கேட்டுக்கிறேங்க, இந்த அக்கிரமத்துக்கு தயவு செஞ்சு சம்மதிக்காதீங்க. சாரி, நான் சொன்னா சொன்னதான். தம்பி பண்ணையாரங்க சொன்னதை கேட்டீங்களா? தம்பி நீங்க என்னோட வயசுல சின்னவங்கதா இருந்தாலும் உங்ககிட்ட நியாயத்தை எதிர்பார்த்து நான் சொல்றேன், அம்மனை நகர்த்திட்டு படம் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுக்காதீங்க. தம்பி தம்பி, இது சாதாரண கல் இல்லைங்க, சகல சக்திகளும் உள்ள பராசக்தின்னு நான் நம்புறேன். இந்த ஊரும் நம்புது. அப்படிப்பட்ட என் தெய்வத்தை ஏதோ பொம்மை நகர்த்துற மாதிரி நகர்த்திட்டு படம் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுக்க வேண்டாம்னு உங்க அப்பா கிட்ட சொல்லுங்க. தம்பி உங்க அப்பா கிட்ட சொல்லுங்க. யோ பூசாரி, வாயா, தெய்வத்தை தூக்கிட்டா போக போறோம், திரும்பவும் அங்கதான் வைக்க போறோம். உனக்கு ஒரு 1000 ரூபாய் தர்றேன். இன்னைக்கு நீங்க சொல்ற இந்த 1000 ரூபாய் எனக்கு 1000 கோடிக்கு சமம். இருந்தாலும் பெத்த தாய தலகுனிய வைக்கலாங்கடா. தெய்வ காரியத்துக்குன்னு சில சம்பிரதாயம் வரமுறை எல்லாம் இருக்குதுங்க, அதை நானே மேடிட்டா மத்தவங்க யாருங்க தெய்வத்தை மதிப்பாங்க? இங்க பாருங்க ஐயா, தெருவோட போறவன் தோட்டத்துக்குள்ள இருக்கிற மாமரத்து மேல கல்லம் தெரியலாம், ஆனா தோட்டத்துக்கு காவல் இருக்கிறவன் அதுக்கு தொலை இருக்கலாங்களா? கூடாதுங்களே. டைரக்டர் சார், எங்களை மன்னிச்சிருங்க. எங்க தோட்டம் தொருவு எஸ்டேட் எங்க வேணாலும் உங்க படப்பிடிப்பை வச்சுங்க, தயவு செஞ்சு கோயில்ல மட்டும் வேண்டாம். என்னடா சொல்ற, பூசாரி தான் உளறாரு, உனக்கு மூளை விட்டு போச்சா? சாமி கோயில் இதுலதான் உனக்கு நம்பிக்கை கிடையாது. அப்பா எனக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், அதுக்காக நம்பிக்கை உள்ளவங்க மனசை நாம புண்படுத்த கூடாது. என்ன பொறுத்த மட்டும் பூசாரி பேசுற வார்த்தையில உண்மை இல்லாம இருக்கலாம், ஆனா அவரை பொறுத்த மட்டும் இந்த கோயில் இருக்கிறது கல்லு இல்ல தெய்வம்னு நம்பி அதுக்கு துரோகம் செய்யாம நடந்துக்கிறார். அவருடைய நேர்மைக்கு நான் தலை வணங்குறேன், மதிப்பு கொடுக்கறேன். பூசாரிங்க, இந்த கோயில் ஒரு சாம்ராஜ்யம், அதுக்கு நீங்க தான் சக்கரவர்த்தி. உங்க ஆசைக்கு எதிராக விருப்பத்துக்கு மாற முதலாளிங்க உரையில என்னுடைய அபிப்பிராயங்கள் நான் திணிக்கவே மாட்டேன். இது உறுதி. அம்மா கோபாலே, வா 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 வா. ஏன் கோபாலே, டிரைவர் ஆனதுக்கு அப்புறம் ஆளே மாறிட்டியே? வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் மாறிட்டேன், ஆனா நீ மாறுறதுக்கு என்ன காரணம் தான் எனக்கு தெரியல. என்ன சொல்ற கோபால? ஒண்ணு இல்ல, இது என்ன நீ கேட்கவே இல்லையே, நீ கேட்கட்டா பரவாயில்ல, நானே காமிக்கிறேன் பாரு. அட கொடவே. ஆமா கற்பகம், நேத்து தான் முதல் சம்பளம் வாங்கினேன். அம்மனுக்கு வேண்டியது இருக்கியா? அப்பா கிட்ட குடு, ரொம்ப சந்தோஷப்படுவார். அம்மனுக்கு வாங்கினா தான் அப்பா கிட்ட கொடுக்கலாம், மகளுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆமா, நாளையில இருந்து நீ பாவாடை தாவணி எல்லாம் கட்டவே கூடாது. ஒரு ஃபாரின் ரிட்டர்னோட உட் பி வைஃப் புடவையை கட்டிக்கிட்டு ஜம்மன் இம்ப்ரெஸியா இருக்க வேண்டாம். கற்பகம், எங்கிட்ட நீ பார்வையை மாத்திடலாம், ஆனா உண்மையை மறக்கவே முடியாது. சொல்லு கோபாலே. எனக்கு எல்லாம் தெரியும் கற்பகம். எப்போ உனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சோ, நான் உன்கிட்ட எதையுமே மறைக்க போறதில்ல. ஆனா உன்ன மட்டும் நிச்சயம், பண்ணையார் மகன் எனக்கு துரோகம் செய்ய மாட்டாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு.
ஆனா இதுக்கு உங்க அப்பாவோட சம்மதம் கிடைக்குமா? அதுதான் எனக்கு ஒரே பயமா இருக்கு கோபால். இந்த பயம் ஆரம்பத்திலே இருந்திருக்கணும். கோபால், இந்த விஷயம் வெளியே தெரியாத அளவுக்கு நீதான் ரொம்ப பக்குவமா நடந்துக்கணும். சமயம் பார்த்து பூசாரி ஐயா கிட்ட சொல்லி அவர் சம்மதம் வாங்க வேண்டியது என் பொறுப்பு. என்ன மகமாய், இன்னைக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்க போறோம், எல்லாம் நல்லபடியா முடியணும். இந்த கோயில்ல நான் மணி அடிக்கிறேன். சார், இந்த கோயில்ல நான் மணி அடிக்கிறேன். ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை அடிப்பியா சார்? ஓ, என்னப்பா, என்ன எவ்வளவு வேணும் உங்களுக்கு? எனக்கு பணம் வேணாங்க. என்ன பர்சியா கேக்குறியா? உங்க படத்துல எனக்கு ஏதாவது ஒரு வேஷம் கொடுங்களேன். வேஷமா? உனக்கா? சின்ன வயசுல நான் தெருக்கூத்தெல்லாம் நான் ஆடி இருக்கேன். கிருஷ்ணர் வேஷம்னு ரொம்ப நல்லா போடுவேன். ஒரு வேஷமும் பாக்கி இல்ல. ஆகவே அடுத்த படம் எடுக்கும் போது நிச்சயமா உங்களுக்கு ஒரு வேஷம் தர்றோம். அடுத்த படம் எடுப்பீங்க? ஞாபகம் மறதி வேற எங்காவது விட்டீங்களோ? நோ, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு சார். அந்த கவலை இந்த பர்சோட தான் வச்சிருந்தேன். என்ன தேடுறீங்க? ஒண்ணு இல்லையே பூசாரியா, ஒரு கவர்ல 1000 ரூபாய் பணத்தை போட்டு வச்சிருந்தேன். எங்கேயோ கை தவற விட்டுட்டேன். நீங்க பாத்தீங்களா? இல்லைங்களே, நான் பார்க்கலைங்களே. எனக்கு பணம் போனது கூட பெருசு இல்ல. ஆனா இந்த தெய்வத்தை நினைச்சா எனக்கு சிரிப்பா வருது. பூசாரி ஐயா, எங்க படப்பிடிப்பு நல்லபடியா முடிஞ்சு நாங்க ஊர் திரும்புறப்போ இந்த கோயில் திருப்பணிக்காக அந்த பணத்தை காணிக்கையா கொடுக்கணும்னு நினைச்சு வச்சிருந்தேன். அந்த பணம் தான் காணாம போயிருக்கு. இந்த தரிதரம் முடிச்ச தெய்வத்துக்கு அதுக்கு கொடுக்கணும் இல்லையா? சரி சார், என்ன பெரிய 1000 ரூபாய் வாங்க, வேலைக்கு வருவோம். உனக்கு காணிக்கையா வந்த இந்த பணத்தை எனக்கு வேண்டாம், என்னையே கதைன்னு நம்பிட்டு இருக்கிற இந்த பூசாரி ஒரு 1000 ரூபாய்க்காக ஏங்கிட்டு இருக்கிறான். இந்த பணம் அவன் கஷ்டத்தை போக்கட்டுமேன்னு சொல்லாம சொல்லிட்டு அம்மா, நீயா தரித்திரம் கொடுத்த தெய்வம்? உன்னை என்ன சொல்லி வாழ்த்துவேன் தாயே, உன்னை நான் எப்படி வாழ்த்துவேன்? பூசாரி, தப்பையும் செஞ்சுட்டு தப்பிக்க பாக்குறியா? உனக்கு எவ்வளவு நெஞ்சடுத்தா இருக்கணும். எது தப்பு? பட்டணத்துக்காரங்க சம்பிரதாயத்துக்கு விரோதமா செய்ய இருந்த காரியத்தை தடுத்து நிறுத்தினே, அது தப்புன்னா நான் செஞ்சதும் தப்புதான். மகமாயி என் கஷ்டத்தை போய்க்கிடுவான்னு மலை போல நம்பிட்டு இருக்கானே, அந்த நம்பிக்கை தப்புன்னா இப்ப நான் செஞ்சதும் தப்புதான். தப்பு செஞ்ச நீயே தீர்ப்பையும் சொல்ற நீதிபதி ஆயிட்டியா? தெய்வத்துக்கே துரோகம் பண்ணிட்டியே. மகமாயி உன்னை மன்னிக்கவே மாட்டான். ஏன் மன்னிக்க மாட்டான்? தனக்கு தர வேண்டிய காணிக்க பணத்தை தரையில பண வச்சாளே. அப்பவே தெரியல அவன் என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டான்னு. அவன் என்ன மன்னிச்சிருவா? மகமாயி என்ன மன்னிச்சிருவா? மகமாயி சரியா? நிச்சயதார்த்தத்துக்கு நீங்களும் அவசியம் வந்துடணும். அப்ப வரட்டுங்களா? ஐயா, என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுங்க. தங்கச்சிக்கு சீக்கிரமே கல்யாணத்தை பண்ணிட்டா ரொம்ப நல்லதுங்க. என்ன சொல்ற நீ? நம்ம பாபு ஐயாவே தங்கச்சி கட்டிக்க. ஐயா, கற்பத்து மேல அவருக்கு பிரிய ஏற்பட்டிருக்கு. தங்கச்சி அவரை விரும்புதுங்க. ரெண்டு பேரும் ஊர்ல ஏரிக்கரையிலும் குளத்தங்களையும் சந்திக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. நீங்க மட்டும் சரியான ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா எல்லாமே முடிஞ்ச மாதிரி. முடிச்சிட வேண்டியதா?
முடிச்சிட வேண்டியதுதான். அப்பா என்ன பத்திடீர் வந்து நிக்கிறீங்க? எங்கயாவது அவசரமா வெளியே புறப்பட்டு இருக்கறியோ? அதெல்லாம் ஒண்ணில்லப்பா. சரி சரி அதெல்லாம் போகட்டும். அன்னைக்கு எனக்கு 1000 ரூபாய் அவசரமா தேவைப்பட்டப்போ பண்ணையாரமாக கொடுப்பாருன்னு சொன்னேன்ல? ஆமாப்பா. 1000 என்ன 5000 வேணும்னாலும் கொடுப்பாருமா? கொடுப்பாரு. அது உனக்கு நிச்சயமா கொடுப்பார். அந்த அளவுக்கு உங்ககிட்ட அவர் கட்டுப்பட்டவர். ஆமாப்பா. அந்த அளவுக்கு உன் மேல அவருக்கு பாசம். ஆமாப்பா. ஏமா கொடுக்க மாட்டாரு. இதுக்கெல்லாம் காரணம் நீ அவருக்கு உயிர் கொடுத்துருக்கிற. அது மட்டும் இல்லப்பா. வந்து சொல்லுமா? சொல்லு சொல்லு. ஆபத்து சமயத்துல காப்பாத்தினே இல்லையா? அத மனசு வச்சிட்டா அதுதான் எனக்கு தெரியுமே. இப்ப என்னமோ சொல்ல வந்தியே என்ன? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டா எப்படி இருக்கே? அவர் உயிரை காப்பாத்தினது இப்ப ரொம்ப சின்னதா போயிடுச்சு. அதுக்கும் மேல ஒரு சொந்தம் ஒரு உறவு உங்களுக்குள்ள ஏற்பட்டு போயிடுச்சு இல்லையா? மறைக்கிறேன். பெத்த அப்ப கிட்டயே மறைக்கிறேன். பண்ணையார மகனோட ஏரிக்கரையிலையும் குளக்கரையிலையும் பார்த்து பேசுறேன் பழகுறேன். ஊருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கிற இந்த மானம் கெட்ட ரகசியம் இப்பத்தானே என் காதுக்கு வருது. கற்பகம் ஒண்ணு மட்டும் நல்லா நினைவுல வச்சுக்க. என் வம்சம் அன்னக்காவடி வம்சம் தான். பஞ்சத்துக்கு ஆண்டியோ பரம்பரைக்கு ஆண்டியோட சொல்லுவாங்களே அந்த பரம்பரை தான். இருந்தாலும் என் குடும்பத்துல ஒருத்தையாவது நில தவறி போயிட்டாங்கிற பேச்சுக்கே இடமில்லை. தாயே உன கையெடுத்து கும்பிடுறேம்மா. அந்த நல்ல பேரை கெடுத்துறாது. அப்பா நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறதா செஞ்சு அப்படி பேசாதீங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் மனசார கூட நாங்க தவறா நடந்தது கிடையாதுப்பா. அந்த மாதிரி தவறான தைரியம் எல்லாம் எனக்கு கிடையாதுப்பா. காரணம் நான் உங்க மகப்பா. உங்க மக அப்பா அவரோட காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் அவரை விரும்புவேன். அவரோட நல்ல குணத்துக்கு மதிப்பு கொடுத்து தான் நான் பழக ஆரம்பிச்சேன். ஆமாப்பா முறைப்படி உங்களோட சம்மதத்தையும் ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா. நாம கும்பிடுற அந்த அம்மன் மேலேயே சத்தியம் பண்ணிருக்காருப்பா. அவனுக்கு நம்பிக்கை இல்லாத பொருள் மேல சத்தியம் பண்ணிருக்கிறான். நம்பிட்டேம்மா. அது மட்டும் இல்லப்பா. தான் நம்பி மனப்பூர்வமா தெய்வம்னு ஏத்துட்டு இருக்கிற அவருடைய அம்மா மேலே ஆணை வச்சுட்டாருப்பா. என்னம்மா சொல்ற? தன்னை பெற்றவ மேலயே சத்தியம் வச்சுட்டா? எங்க எப்படி சொன்னா? சொல்லுமா சொல்லு. இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய சக்தி என்ன தடுத்தாலும் உங்க அப்பா ஒருத்தர் இதுக்கு சம்மதம் தெரிவிச்சா ஊரறிய உலகறிய உங்க கழுத்துல நான் தாலி கட்டுறேன். இது என்ன பெத்த தாய் மேலான்னு அப்படின்னு சொன்னாருப்பா. ஐயம்மா அப்படியாம்மா சொன்னா? அது போதும்மா அது போதும்மா. எனக்கு இனிமே இந்த உலகமே புரண்டாலும் அவன் மாற மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அம்மா தாயே என்னவோ யாரோ கலங்கிட்டு இருந்தேன். என் கலக்கத்தை போக்கிட்டேம்மா. நீ இருக்கேங்கிறத நிரூபிச்சுட்ட தாயே. இந்த ஏழைய மறந்துடாமே என் மகளுக்கு ஒரு பெரிய வாழ்க்கையை தேடி கொடுத்துட்டியே. ரொம்ப சந்தோஷம்மா ரொம்ப சந்தோஷம். இனிமே அந்த பையனுக்கு உனக்கு கல்யாணம் செய்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு என் பொறுப்பு.